அந்த உழைப்புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர் அதுக்கு பின்னாடி இருக்காங்க. அது அசால்ட்டாக எடுத்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் போட்டுடுறாங்க. அது கிடையாது இல்லை, அது எனக்கு வலிமையிலையும் இதே நிறைய நடந்துச்சு. நான் சரி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, கையெழுத்து கும்பிடலாம் ஆரம்பித்தோம், ப்ளீஸ் தயவு செய்து ஷூட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் சரி நாங்கள் பண்ணுற ஸ்டன்ட் சீக்வன்ஸ் நாங்கள் அந்த கீழே விழுந்துகள்லாம் ஒன்று அவங்களுக்கே ஒரு மாதிரி என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று பண்ணுறாங்க, நாங்கள் மட்டும் எடுத்து போடுறோமே, அந்த எமோஷன் ஒரு மாதிரி அவங்களுக்கு கனெக்ட் ஆகி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ணுறதில்ல, ஆனால் அந்த ஒரு ஷாட்டுக்கு மினிமம் அன்னைக்கு மட்டும் அது செலவு வந்து 30-40 lakhs செலவு பண்ணியிருப்பாங்க. அந்த 30-40 lakhsன்றது அந்த ப்ரொடியூசர் எங்கே போய் எடுத்துகிட்டு வந்தார் என்ன பண்ணார்லாம் தெரியாது. இவங்க சாதாரணமாக மொபைலில் எடுத்துகிட்டு வந்து போட்டு போயிடுறாங்க. எப்படியும் இது வந்து ஸ்க்ரீனுக்கு தான் வந்தால் போகுது, யாருமே நாங்கள் எடுத்து வச்சு நாங்கள் மட்டும் போட்டு பார்த்துக்க போகிறது கிடையாது. மக்கள்கிட்ட வரத மக்களுக்காக தான் அதை எடுக்கிறோம். அவங்க கொஞ்சம் புரிஞ்சிக்கணும், இது அவேர்னஸை தாண்டி ஒருத்தரோட உழைப்பு இருக்குது, ஒருத்தரோட உழைப்பில் நிறைய பேரோட உழைப்பு இருக்குது, ஒட்டுமொத்த அந்த குரூவோட உழைப்பு இருக்குது. ஒருத்தர் போய் எங்கேயோ இருந்து கடன் வாங்கி பணத்தை எடுத்துகிட்டு வராரு, இல்லை அவர்கிட்ட இருக்க பணத்தை எடுத்து வந்து இதை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க ஈஸியாக எடுத்து போடுறாங்க. அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அது வந்து என்ன சொல்கிறது, லிட்ரலி அது கொள்ளடிக்கிறது.